எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த இடம் குறிப்பிட்டு, உங்களோட பெயரை குறிப்பிட்டு, உங்களோட கேள்விகளை நீங்கள் குறிப்பிடும்போது கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இப்படியே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியில பிறந்தவங்களுக்கு 2024 நவம்பர் மாத ராசி பங்க பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புதுசாக காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 நபர்கள் ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு, அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீனராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி கால புருஷனுக்கு 12வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில புரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், ரேவதி முதல் 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்து வக்ரமாக இருக்காருங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், 8ஆம் இடத்துல சூரியன் நீச்சம். இந்த மாதத்துல முதல் பகுதியில் சூரியன் நீச்சமாக இருக்கார். 2வது பகுதியில் வந்து சூரியன் ஓரளவுக்கு வலுவாயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதத்திய முதல் பகுதி ரொம்ப சுமாரான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2வது பகுதி நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பங்களை பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியாச்சுங்க. அதாவது 2025 சனி பயிற்சி பங்களை அப்லோட் பண்ணியாச்சு. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. அதாவது 7ரை சனியினுடைய மத்தியம பகுதியான ஜென்ம சனி ஆரம்பிக்குது. அதாவது 7ரை சனினாவே ஒரு கஷ்டம் தான். அது 7ரை சனியில ரொம்ப கஷ்டங்கள் பிரச்சனைகள் எப்போ வரும்னா அது அந்த நடுப்பகுதியான அந்த ஜென்ம சனியில் தான் வரும். ஸோ அந்த ஜென்ம சனி மற்றவங்களுக்கு மாதிரியே மீனராசிகளுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக இல்லை, சரிங்களா? ஏன்னா குரு ஓரளவுக்கு வலுவாயிடும். 2025 மட்டுமே உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். ஆனால் 26லேருந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் போய் அந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி எல்லா சனி பயிற்சியும் மாதிரியும் எல்லா ஜென்ம சனியும் மாதிரியும் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களை பட்ட கஷ்டங்கள் மீனராசிக்காரங்களும் கண்டிப்பாக இருக்காதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது உங்களோட வாழ்க்கையில. ஜென்ம சனியே ஒரு பிள்ளை நல்லது பண்ணால் எப்படி பண்ணும், அந்த அளவுக்கு நன்மைகளை 2026லேருந்து கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். குடும்பாதிபதி நீச்சம் பெறும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுப்பார். அதே மாதிரி திருமண இதிலுடைய மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் காலதாமதப்படுத்தி அமைச்சு கொடுக்கும், கொஞ்சம் இழுத்துடிக்கும். இப்போ ஒரு வரன் பார்க்க போறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சா கூட அது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நின்று போறது, கேன்சல் ஆகிறது, கொஞ்சம் தள்ளி போறது, ஒரு மாதிரி என்ன சொல்லுதுங்க டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயங்கள், தடை தாமதங்களை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் எண்ணங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், மனசு மனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தயக்கங்கள், எதுலையுமே ஒரு பயம் சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். டக்குன்னு ஒரு ஸ்டடியாக ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் மேக் பண்ண விடாது இந்த காலகட்டம், சரிங்களா? கொஞ்சம் தடைகள் தாமதங்களை கொடுத்து அதன் பிறகு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாகும் போது கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு அதிகமாக நம்ம மேற்கொள்ளணும். நீங்கள் அதில் எந்த அளவுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணுறோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் சார்ந்த வழியில் கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கு. தந்தையார்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். செகண்ட் ஆஃப்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்துட்டு, குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர்றதுக்கான வழிகள் தற்போது பிறக்கும், எதிர்ப்புகள் குறையும். தந்தையால் சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்கள் இந்த மாதத்துல செகண்ட் ஆஃப்ல இருந்து ஏற்படும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கரன், வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த ஒயிட் கலர் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? உட்காந்த இடத்துலயே வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால இந்த திருமண வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணி கொடுப்பார். எப்போ இந்த மாதிரி செகண்ட் ஆஃப் இருந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சுமார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது திருமணம் ஆனவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு, காலதாமதமாகி கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் தற்போது கிடைக்கும், சரிங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்க போறீங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் அந்த சிகிச்சையானது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கும் போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மனசில் அதிகரிக்கும். நிறைய கோயில்களுக்கு போகணும், நிறைய ஆலய தரிசனம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் அதிகமாக ஓடும். ஏன்னா குருவை வந்து
குரு வந்து பார்த்தீங்கன்னா கேதுவை தொடர்பு கொள்றார், பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் தொடர்பு கொண்டது சிறப்பு தான். அதே மாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், நண்பர்களால் சில நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்குங்க. நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும், புதிய புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். பதினோராம் தேதி சொல்லப்படக்கூடிய சனி 12 இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு பண்ணுறது கண்டிப்பாக ஆகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா குரு பார்வை 11 இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் மீனத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் பை காட் கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை 11 இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானம் உண்டுங்க. ஆனால் அது அதை வருமானம் எவ்வளோ வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது இந்த சனி பகவான் மூலம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைச்சிக்கிட்டு ஒரு முக்கியமான நல்ல விஷயத்துக்காக நல்ல சுப செலவுலாம் மாற்றிக்கலாம், இல்லை அந்த செலவுகளை குறைச்சிக்கிட்டு அந்த சேவிங்ஸில் போட்டு வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உலக முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். என்னதான் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தேவையற்ற வீண் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையற்ற தீய பழக்கங்களையும் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா சனி அதுதான் பண்ணுவார் ஓகேங்களா. ஸ்டடீஸ்க்குள்ளே போக விடாமல் தேவையற்ற விஷயங்களை கொண்டு போவார். அதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் எய்ம் என்ன அதை நோக்கி மட்டும் நீங்கள் ஓடும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா சனி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாழ்க்கையில் வெற்றி கொடுக்க மாட்டாருங்க. நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றியை பெறுவீங்க. அதுதான் சனி பண்ணுவார், அதுதான் எதிர்பார்ப்பவும் கூட சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு உண்மையாக ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து 10 இடத்துல இருக்கிறது சுயதொழில் மற்றும் வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு அல்லது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த தொழில் வேலை விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாற்றிய முதல் பகுதியிலே 8 இடத்துல சூரியன் இருக்கார். அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் 45 வயது நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டாவே கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அடுத்து சூரியனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த காலகட்டம் என்ன பண்ணும், வாழ்க்கையில் அந்த அரசு சார்ந்த வழியில் அரசாங்கத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்களை கொடுக்கும். குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா சூரியன் ஓரளவுக்கு வலுவாயிட்டாவே கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுத்துருவார். அதுக்கடுத்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக 2 நபர் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல வந்து லைஃப் பார்ட்னர். ஏன்னா புதன் வந்து நல்லா இருக்காரு இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா. அவர் செவ்வாயினுடைய வீட்டில் இருந்தால் கூட 7 அதிபதி பாக்கியத்தில் வந்து உட்காரும்போது வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில் சில நல்ல விஷயங்களை ஒன்று பண்ணி கொடுப்பார். லைஃப் பார்ட்னரால் சில நல்ல விஷயங்கள், சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா. அதே மாதிரி நண்பர்களாலையும் சில நல்ல ஒரு ஆதாயத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குரு ஓரளவுக்கு வலுவாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க சரிங்களா. எதுவுமே பண்ணாமல் எனக்கு எல்லாமே வேணும்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே ஏமாந்து தான் போவீங்க கடைசியில். அதனால் வந்து இந்த காலகட்டம் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்கிற மாதிரி குரு ஓரளவுக்கு வலுவாக இருக்காருங்க. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் வெற்றி பெற முடியும். அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் 27 தேதி மாலை 6 மணி முதல் நவம்பர் மாதம் 30 தேதி விடியற்காலை 5:40 வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சந்திரன் ஒரு ராசிக்கு 8 இடத்துல போய் மறைவார். 5 அதிபதி 8 போய் மறையும் போது இந்த நாட்களில் தான் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். என்னதான் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் சந்திராஷ்டம அன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருந்து ஆகணும். ஏன்னா ஏற்கனவே 5 இடத்துல செவ்வாய் நீச்சம் 5 போய் 8 போய் மறையும் போது நீங்களாவே போய் பிரச்சனை மாட்டுவீங்க சரிங்களா. பிரச்சனை உங்களை தேடி வரதை விட நீங்களாவே போய் பிரச்சனை போய் மாட்டுவீங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. தேவையற்ற நெகட்டிவ் எண்ணங்களுக்கு மனசை வந்து அலைமோத விடாதீங்க, குழப்பங்களை அலைமோத விடாதீங்க, தெளிவாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நடக்கவே நடக்காது அந்த விஷயத்தை நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு மனசை போட்டு நீங்களே குழப்பிட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குழப்பங்களை தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எண்ணங்களை தெளிவாக்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைய வெற்றிகளை வாழ்க்கையில் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.